சிந்துகின்ற செங்குருதி சமுதாயத்துக்கே என்றால் சமுதாயமே சிவப்பாகட்டும். நல்லதொரு விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்று அற்புதமாக இந்த விழாவை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய வழிகாட்டி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் அண்ணன் டாக்டர் தேவநாதன் யாதவ் அவர்களே, என்னுடைய பாசமிகு அண்ணன் பாரதிய ஜனதாவின் மாநில செயலாளர் சீனிவாசன் அவர்களே, மத்திய இணையமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன்னார் அவர்களே, குழுமியிருக்கக்கூடிய நண்பர்களே, உங்களை எல்லாம் இந்த இனிய வேலையில் வணங்குவதில் உண்மையில் பெருமகிழ்ச்சி அடைகின்ற நண்பர்களே, எனக்கு இந்த விழாவில் ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டா, நானும் வருஷம் வருஷம் அழகு முத்துக்களுடைய குரு பூஜையை சிறப்பா பண்றதை பார்த்திருக்கேன், இந்த விழாவில் பேசியிருக்கேன், நிறைய மகிழ்ச்சி எனக்கு. இங்க கட்டுக்கடங்காத கூட்டம் எப்பவும் போல இப்பவும் நீங்க இருக்கீங்க கட்டுக்கடங்காம, அது ஒரு வகையில மகிழ்ச்சியா இருக்கு. சொன்னங்களே, நான் மகிழ்ச்சி சொன்ன தெரியுமா? என்ன மகிழ்ச்சி யாருக்கா தெரியுமா? என்ன மகிழ்ச்சி? அழகு முத்துக்கோன் குரு பூஜைய மகிழ்ச்சி தான், ஆனா குறிப்பிட்ட மகிழ்ச்சி இங்க இருக்கு. என்ன மகிழ்ச்சி? ஏறத்தாழ 8 ஆண்டுகளுக்கு மேலாக அண்ணன் டாக்டர் தேவநாதன் யாதவரும் இந்த ஜூலை மாசம் வந்துட்டாலே, ஜூன் மாசத்திலிருந்து டே கடிதம் போட்டியா கடிதம் போட்டியா கடிதம் எழுதினான்னு கேட்பாரு. யாருக்கு? முதலமைச்சருக்கு. என்னன்னு? அம்மா அம்மா, அந்த காலத்தில் அம்மா, ஐயா இருந்த காலத்தில் ஐயா, ஐயா இருக்கும் போது ஐயா. சென்னையில் அழகமுத்துக்கோன் சிலை இருக்கு, நம்ம கட்டாளங்குளத்தில் அழகமுத்துக்கோனுக்கு மணிமண்டபம் இருக்கு, மதுரையிலையும் சிலை இருக்கு, நெல்லையிலையும் நாங்கள் வச்ச சிலை இருக்கு. இதுக்கு ஒரு அரசு மரியாதை பண்ணக்கூடாதா? ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் பண்றீங்களே, இந்த அழகமுத்துக்கோனுக்கு அரசு மரியாதை செய்யக்கூடாதா? தயவு செய்யுங்க. எப்போ? 8 வருஷத்துக்கு முன்னாலே டாக்டர் கலைஞருக்கு கடிதம், அதுக்கு பின்னால அம்மாவுக்கு கடிதம். அம்மா, நீங்க வச்ச சிலை, நீங்க தான் சிலை வச்சீங்க, நீங்க தான் மணிமண்டபம் பண்ணீங்க, நெல்லையில நான் சிலை வச்சிருக்கேன், இந்த சிலைக்கு அரசு சார்பில் ஒரு மரியாதை பண்ணுங்க. அவங்களுக்கு கடிதம், பல கடிதங்கள். யாராவது கேட்டாங்களா? சீன்னாங்களா? இல்லையே, ஒண்ணுமே பண்ணவே இல்லை, அமைதியா இருந்தாங்க. இதாவது பரவாயில்ல. இதுக்கு முன்னால மத்திய அரசாங்கத்துக்கு பல முறை கடிதம். மதுரையில ஒரு விழாவில் பா சிதம்பரத்தை சந்திக்கிறோம், அந்த விழாவில் அண்ணன் கடிதம் தர்றார், அழகமுத்துக்கோனுக்கு தபால் தலை வெளியிடுங்கன்னு கொடுக்கிறார். அவரும் சொல்றாரு, ஆவணம் செய்கிறேன்ட்டு போயிட்டார். சென்னையில் ஒரு விழாவில் மத்திய அமைச்சர் ஜி கே வாசன் பார்க்கிறார், அவர்கிட்ட ஒரு மனு கொடுக்கிறோம், அழகமுத்துக்கோனுக்கு தபால் தலை வெளியிடுங்கன்னு. அவரும் கண்டிப்பா செய்யணும், அழகமுத்துக்கோன் வீரன் இல்லையா அப்படின்ட்டு போயிட்டார். இப்படி மத்திய அமைச்சர்கிட்ட ஸ்டாம்ப் வெளியிடுப்பான்னு கேட்டோம், மாநில அரசாங்கத்துக்கிட்ட மரியாதை பண்ணுங்கப்பான்னு கேட்டோம், யாருமே கண்டுக்கல. ஆனா இந்த நாட்டில் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் ஆனதுக்கு பின்னால் ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு கோரிக்கை, மத்திய அரசு சார்பாக மாவீரன் அழகமுத்துக்கோனுக்கு மரியாதை செய்யணும்னு சொன்னாருங்க. ஒரே ஒரு வார்த்தை. அண்ணன் டாக்டர் தேவநாதன் யாதவ் அவர்கள் மத்திய அரசுக்கு ஒரே ஒரு கோரிக்கை வச்சார், எடுத்த உடனே இது பண்ணுங்க அப்படின்னு, மரியாதை செய்ய நீங்க வாங்கன்னு சொன்னார். உடனடியாக கடந்த ஆண்டு நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் பொன்னார் அவர்கள் மத்திய அரசின் சார்பாக முதல் முறையாக அழகமுத்துக்கோனுக்கு மரியாதை செலுத்தினார். முதல் முறையாக மாநில அரசு கேட்டோம், செய்யல. மத்திய அரசு கேட்டோம், உடனே செய்தாங்க. அடுத்த ஒரு விஷயம், இது செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா தெரியல, ஏன்னா சிதம்பரத்தை பார்த்தோம் நடக்கல, வாசனை பார்த்தோம் நடக்கல, நிறைய பேரை பார்த்தோம் நடக்கல, எல்லாமே ப்ராசஸ் 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 சொன்னாங்க. அண்ணே, மத்திய அமைச்சர் சொன்னாங்க, அண்ணே இந்த மாதிரி தபால் தலை ரொம்ப நாளா பெண்டிங்லயே இருக்குன்னு, கொஞ்சம் பண்ணோம்னு பண்ணிடுவோமே, காமராஜர் மாதிரியே சொன்னார், பண்ணிடுவோமே அப்படின்னு.
உடனடியாக என்னுடைய அண்ணன் சீனிவாசன் அவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். இந்த முயற்சியின் பலனாக மாவீரன் அழகுமுத்துக்கோனுக்கு தபால் தலை வெளியிட முதல் காரணமாக இருந்தது நாம தான். இது மகிழ்ச்சியா இல்லையா? இன்னைக்கு அழகுமுத்துக்கோனு தபால் தலை இந்தியா முழுவதும் கிடைக்குது. அந்த மரியாதையை பெற்று தந்தது மரியாதைக்குரிய மோடி அவர்கள். இது மகிழ்ச்சி. நான் இன்னொரு மகிழ்ச்சிக்கு வரேன். நான் ஏன் ஆரம்பிச்சேன் அப்படின்னா, ஏன் ஆரம்பிச்ச தெரியுங்களா? இன்னைக்கு அழகுமுத்துக்கோனுக்கு குரு பூஜை. நான் நேற்று ராத்திரி சென்னையில் கூடிய அழகுமுத்துக்கோன் சில பக்கத்தில் எங்கெல்லாம் பேனர் வச்சிருக்காங்க, எங்கெல்லாம் போஸ்டர் வச்சிருக்காங்க, நிறைய இடம் இருக்கும், நம்ம கிட்ட ஒரு 50 பேனர் 60 பேனர் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அங்க போகும்போது ஆச்சரியம் என்னன்னா, எழும்பூர் பகுதிக்கு போகவே முடியல. எங்க பார்த்தாலும் மாவீரன் அழகுமுத்துக்கோன், மாவீரன் அழகுமுத்துக்கோன். நான் தான் சொன்னது போக அழகுமுத்துக்கோன இவன் படிச்சா மாதிரியும் பார்த்தா மாதிரியும் கேட்டா மாதிரியும் வச்சாம் பாருங்க பேனர், அவ்வளவு பேனர். என்னடா அதிமுக பேனர், இந்த பக்கம் பார்த்தா ஐயோ காங்கிரஸ்காரன் பேனர் வச்சிருக்கா, இவெல்லாம் பேனரா? பயங்கர ஆச்சரியமா இருந்தது. அதை விட ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, யாரெல்லாம் அழகுமுத்துக்கோன் சில பக்கத்துல வர மாட்டேன், கிட்டயே போக மாட்டேன், அந்த சிலை இருக்க அந்த பகுதி பக்கமே போக மாட்டேன், அது ஜெயலலிதா வச்ச சிலை, அந்த சிலைக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, ஜெயலலிதா தான் அழகுமுத்துக்கோன வந்து சிலை வச்சாங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய மனுஷன், ரொம்ப பெரிய மனுஷன், மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கார், அவரு மாலை போடுறார். இப்ப புரியுதுங்களா நம்முடைய வளர்ச்சி? அவர் மட்டும் இல்லைங்க, தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மாலை போடுறார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? தெரிஞ்ச மாதிரியே தெரியலையே. தெரியல பாத்தீங்களா? தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் மாலை போடுற விஷயம் கூட தெரியாத அளவுக்கு அவர் மாலை போட்டிருக்கார். அவர் மட்டும் இல்லை, பல முன்னாள்கள், பல இன்னாள்கள், பல அட்ரஸ் இல்லாதவர்கள், இப்படி பல பேர் அழகுமுத்துக்கோன் மரியாதை செலுத்தினாங்கன்னா அதுக்கு அடிப்படை காரணம் அண்ணன் தேவநாதன், அதற்கு இன்னும் அடிப்படை காரணம் நீங்கள்லாம் தான். நெல்லையில சிலை வச்சோம் தெரியுமா, இங்க இருக்க சிலை, அதுக்கு ஒரு கூட்டம் நடத்தணும், அந்த கூட்டத்தை பார்த்து ஆடி போச்சு அரசாங்கம். என்ன பிரச்சனை பண்ணாங்க, இந்த சிலையை இங்க வைக்காது, அந்த சிலையை அங்க வைக்காது, எங்க போ அங்க போ. ஆனாலும் உங்களுடைய போராட்டம், உங்களுடைய எழுச்சி, அண்ணன் தேவநாதனுடைய அந்த உழைப்பு, இங்க சில யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் தனி நபர் யாராவது அரசு இடத்துல செலவு வச்சிருக்காங்களான்னு, சில நிறைய பேர் வச்சிருக்கான் தமிழ்நாட்டில், சிலை இல்லாத இடமே இல்லை. நிறைய பேர் அப்பாக்கு வச்சிருக்கான், அம்மாக்கு வச்சிருக்கான், தாத்தாக்கு வச்சிருக்கான், எல்லாம் வச்சிருக்கான், ஆனா சொந்த இடத்துல வச்சிருப்பான், அரசாங்க இடத்துல யாரும் சிலை வச்சே இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் அரசாங்கத்தில் ஒரு மாவீரனுக்கு சிலை எழுப்பினது அண்ணன் தேவநாதன், அதுக்கு அடிப்படை நீங்க எல்லாம் தான். இதுதான் மகிழ்ச்சி. இது இதோ நின்ற கூடாது அப்படின்றது தான் வரணும். அதுக்கு நாம எல்லாம் இன்னிலிருந்து உழைக்கணும். நாம எல்லாரும் உழைச்சோம் சொன்னா நிச்சயமா இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் அரசியல்ல ஒரு மிகப்பெரிய சக்தியாக விளங்கும். அதுக்கு நீங்க எல்லாம் இன்னும் நிறைய உழைங்க, உங்க வீட்டு பிள்ளைகளை படிக்க வைங்க. நன்றி, வணக்கம்.